ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரண் சமையல். வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்க ஷர்மிளா. இன்னைக்கு நம்ம சேனல்ல வெள்ளிக்கிழமை அதுவுமா தாகி நீயே துணை அப்படின்ற டாபிக்ல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அம்பாள்கள் சிறப்புகள் பத்தி பாத்துட்டு வரோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா துர்கை அம்மன் பத்தி ஒரு சிறப்பான செய்தியோட உங்களுக்கு நான் வந்திருக்கேன். பார்வதி தேவியின் மற்ற எந்த உருவத்தை வழிபட்டாலும் அது துர்கை தேவியை வழிபடுவது போல் ஆகும். ஸ்ரீ துர்கா தேவி அரக்கன் மகிஷாசுரனை அழித்ததை கொண்டாடுவதற்காக துர்கை பூஜை 6 நாட்களுக்கு அனைத்து துர்கை அம்மன் கோயில்களிலும் நடைபெறும். உலகில் இருக்கும் தீய சக்தியிலிருந்து விடுபட நன்மை அடைய துர்கை அம்மனை வழிபட வேண்டும். தனது சாந்த ரூபத்தில் அவள் லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதியாக காட்சி அளிக்கிறாள். தனது சினம் கொண்ட ரூபத்தில் அவள் காளி மற்றும் சாந்தினி ஆகிறாள் என்று மார்க்கண்டேய புராணம் சொல்கிறது. சிம்ம வாகனத்தை கொண்டிருக்கும் துர்கா தேவி தைரியத்தின் உருவம் ஆவாள். இவளது அபய முத்திரை அச்சத்திலிருந்து விடுதலைக்கு உதவுகிறது. நவராத்திரியின் பொழுது துர்கை பூஜை செய்வது பக்தர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மிகவும் நல்லது. நவராத்திரி 9 நாட்களிலும் பெண்கள் அதிகாலையில் சூரியன் உதிக்கும் நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு துர்கை அம்மன் இடப்பக்கத்தில் விளக்கேற்றி வலப்பக்கத்தில் ஊதுபத்தியை ஏற்றி பூஜிக்க வேண்டும். அதேபோல் நவராத்திரியில் தீபத்தை ஏற்றினால் பூஜை முடியும் வரை 9 நாட்களிலும் வீட்டிற்குள் ஒருவராவது கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பது ஐதீகம். சென்னை புறநகர் பகுதியில் வண்டலூரிலிருந்து கேளம்பாக்கம் திருப்போரூர் செல்லும் வழித்தடத்தில் ரத்னமங்கலம் என்ற கிராமத்தில் 108 அம்மன்களில் ஒருவராக குடிக்கொண்டுள்ளார் இந்த துர்கை அம்மன். நீங்க சென்னையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 108 அம்மன் அவதாரங்களையும் பார்த்துட்டு வர முடியும். போக முடியாதவங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவுமா அம்பாளை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. அதுவே நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாகும். இதே போல் இன்னொரு வீடியோவில் இன்னொரு அம்பாள் சிறப்புகளுடன் சந்திக்கிறேன். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.